மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியினால் அம்மாநிலத்தின் வளர்ச்சி பெருமளவு குறைந்துவிட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் வளர்ச்சியை பொறுத்தவரை முப்பத்தி இரண்டு மாநிலங்களில் இருபதாவது இடத்தில் மேற்கு வங்கம் உள்ளதாக கூறினார் துறையில் ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் அடைந்து இருபத்தி எட்டாம் இடத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுகளில் மருந்து உற்பத்தி துறையில் நாட்டில் எழுபது சதவீதம் மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்ததாகவும் தற்போது ஏழு சதவீதமாக குறைந்துவிட்டதாகவும் அவர் கூறினார் அதேபோல் சணல் உற்பத்தியும் வங்கத்தில் குறைந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் நாடு சுதந்திரம் அடைந்தபோது இருந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்றில் ஒரு சதவீதம் மேற்கு வங்க மாநிலம் மூலம் கிடைத்ததாகவும் தற்போது அந்த வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பிஜேபி தேசிய தலைவர் நட்டா சுற்றுப்பயணத்தின் போது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் முன்னதாக அம்மாநிலத்தின் போல்பூரில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாநிலத்தில் நடைபெறும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியின் மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவித்தார் வரும் தேர்தலில் வளர்ச்சிக்கு ஆதரவாக மக்கள் வாக்களிப்பார்கள் என்று அவர் கூறினார் அம்மாநிலத்தில் இரண்டாவது நாளாக பயணம் மேற்கொண்டுள்ள அமித்ஷா இன்று காலை சாந்தி நிகேதனில் உள்ள விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் அங்குள்ள ரவீந்திர பவனில் ரவீந்திரநாத் தாகூருக்கு மரியாதை செலுத்தினார் ரவீந்திரநாத் தாகூர் இந்திய இலக்கியம் கலை தத்துவம் ஆகியவற்றை வளர்க்க மிக பெரும் பங்காற்றியதாக அமித்ஷா குறிப்பிட்டார் அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளையும் அவர் ரசித்தார் பொதுகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்